என் டிவி நேயர்களுக்கு வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண பிறகு பெல் ஐக்கான் பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்க. அதில் வந்து ஆல் நோட்டிஃபிகேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறது கரெக்டாக அந்த மெசேஜ் உங்களுக்கு வந்து சேரும். வணக்கம். விஎம் சித்த மருத்துவ மையத்தின் சார்பாக உங்களின் மருத்துவர் டாக்டர் மு. கலைவாணன். இந்த பகுதியில் நம்ம என்ன பார்க்கலாம்னா மூலிகை கலப்படத்தை பற்றி பார்க்கலாம். மூலிகை எதனாலெல்லாம் கலப்படம் செய்யப்படுதுன்னா அதோட தட்டுப்பாடு வந்து அதிகமாக தேவைப்படும் போது அந்த மூலிகையோட கலப்படம் செய்வாங்க. வேறு எந்த மாதிரியான விஷயங்களில் மூலிகையை வந்து கலப்படம் செய்வாங்கன்னா அதோட தரம் வந்து அதிகப்படியான விலைக்கு போகும்போது மூலிகையை கலப்படம் செய்கிறாங்க. அடுத்து லாப நோக்கத்துக்காக கலப்படம் செய்கிறாங்க. இந்த கலப்படம் பண்ணுறதால என்ன பிரச்சனை வருதுன்னா நோயாளிக்கு நம்ம மருந்து கொடுக்கும்போது அந்த மருந்தோட வீரியம் வந்து குறைவாக இருக்குது. அந்த நோயாளிக்கு பக்க விளைவான விளைவுகளும் அந்த கலப்படம் செய்யறதால வருது. கலப்படத்தை தடுக்கிறதுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் நம்ம பண்ணலான்னா அந்த எந்த அசல் சரக்கோட உள் அமைப்பு, வெள்ளி அமைப்பு, நிறம், அதோட தன்மை, அதோட சுவை, இது எல்லாமே வந்து ஒரு ரெக்கார்ட் மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம். அதே மாதிரி போலி சரக்குகள் எப்படி கலப்படம் பண்ணுறாங்களோ அந்த சரக்குகளோட பட்டியலும் நம்ம வந்து எடுத்து வச்சுக்கிறது நல்லது. அப்போ தான் ஒரு விஷயத்த ஒரு விஷயத்தோட கலக்கும்போது என்ன ஆகுதுன்னா ஈஸியாக நம்மளால் அதை கண்டுபிடிக்க முடியும். இது என்ன ஆகுதுன்னா வேதியியல் பொருட்கள் வந்து சம்பந்தமே இல்லாத மூலிகையை வந்து ஒரு மூலிகைகளோடு கலப்படம் பண்ணும்போது அதோட தன்மை வந்து அதோட தீவிரம் வந்து குறையுது. அதை தடுக்கிறதுக்கு கண்டிப்பாக வந்து மூலிகை கலப்புகள் எப்படி எல்லாம் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. இப்போது எப்படி அசல் சரக்கோட அதே மாதிரியான செயற்கையான பொருளை செஞ்சு அதோட கலப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம்னா சாதிக்காயை வந்து கலக்கிறதுக்கு பாஸ்வுட்டுங்கிற ஒரு கட்டையை அதுக்கேற்ற மாதிரி செயற்கையாக ரெடி பண்ணி அதோட கலந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ சமீபத்தில் போர்ச்சுகீஸ் கப்பல் வந்து எர்காட்டுன்னு ஒரு மூலிகையை வந்து எடுத்துகிட்டு வருது. அப்போ எடுத்துகிட்டு வரும்போது என்ன ஆகுதுன்னா அது வந்து அதே மாதிரியான போலி சரக்கு எர்காட்டை வந்து அதோட கலப்படம் பண்ணுறதுக்காக 25% எடுத்துகிட்டு வரும்போது அதை அதிகாரிகள் கண்டுபிடிச்சி அதை சீஸ் பண்ணாங்க. ஸோ இப்படியே வந்து கலப்படம் வந்து நடைபெறுது. அடுத்தது அந்த தரத்தை வந்து குறைக்கிறதுக்கு மலிவான மூலிகைகளை கலந்தாங்க. இப்போ வந்து திருநெல்வேலி சென்னா வந்து சென்னாவில் வந்து மிக சிறப்பானது. அதோட எதெல்லாம் கலந்தாங்க பார்த்தீங்கன்னா அரேபியன் சென்னா அதுக்கப்புறம் ஆவாரை, இந்த மாதிரியான சென்னாக்கள் வந்து திருநெல்வேலி சென்னாவில் கலந்தாங்க. அதே மாதிரி இஞ்சி வந்து ஜமைக்கா நாட்டோட இஞ்சி தான் ரொம்ப ஸ்பெஷல். ஆனால் அதோட எதெல்லாம் கலந்தாங்க, கேரளா இஞ்சியை கலந்தாங்க, ஆப்பிரிக்கா இஞ்சியை கலந்தாங்க. இப்படி கலந்து அதோட தரத்தை வந்து குறைச்சி அந்த கலப்படம் பண்ணுறதால அந்த தரமான மூலிகை நமக்கு கிடைக்கிறது கிடையாது. அதேமாதிரி அதிவிடைய வேர் வந்து மலைப்பகுதிகளில், இமயமலை அந்த மாதிரி பகுதிகளில் தான் அதிகமாக விளையும். ஆனால் இங்கே வந்து அது அதிகமாக கிடைக்காது. அதனால் என்ன பண்ண நாட்டு அதிவிடையத்தை வந்து அதோட கலந்தாங்க. மிளகு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா நம்மளோட மருத்துவத்தில் உபயோகப்படுத்துகிறாங்க. அதில் வந்து காட்டு மிளகை வந்து கலந்து அதோட தரத்தை வந்து குறைச்சாங்க. ஸோ இப்படியெல்லாம் வந்து மூலிகை வந்து கலப்படம் வந்து இருக்குது. அதே மாதிரி அதோட சுவை இருக்குல்ல அதுக்கு தகுந்த மாதிரி கலப்படம் பண்ணாங்க. இப்போ சீமை நில வேம்பு சூரணம் வந்து கசப்பாக இருக்கும். இந்த கசப்பாக இல்லாத சீமை நில வேம்புக்கு என்ன வந்து கலந்தாங்கன்னா கற்றாழைச்சாறு அதில் கலந்தாங்க. குங்குமப்பூக்கு அந்த ரெட் கலர் வரணுங்கிறதுக்காக செயற்கை வேதிப்பொருட்கள் கலந்தாங்க. இந்த மாதிரியான கலப்படங்கள் நடைபெற்றது. அடுத்து எந்த மாதிரின்னா அசல் சரக்கோட அதே மாதிரி இருக்கிற போலி சரக்கு, அதாவது தோற்றம் வந்து ஒற்றுமையாக இருக்கிறதுல கலப்படம் செஞ்சாங்க. பப்பாளி விதையை வந்து மிளகுல வந்து கலப்படம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வேற என்ன மாதிரியான கலப்படம் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் செடி வேற நித்திய கல்யாணி வேரோட கலப்படம் பண்ணாங்க. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா ஜாதிக்காயை வந்து அந்த பேஸ்வுட்டுங்கிற கட்டையை கலந்து கலப்படம் பண்ணாங்க. பூனைக்காளி விதையை வந்து காட்டு பூனைக்காளி விதையோட கலந்தாங்க. அடுத்தது வேற என்னன்னா பார்த்தீங்கன்னா வேற என்ன மாதிரியான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா சூரணங்கள்லையும் கலப்படம் செஞ்சாங்க. நிலவேம்பு சூரணத்தோட இந்த ஆலிவ் அந்த கற்களை வந்து பவுடர் பண்ணி அதில் வந்து கலந்தாங்க. இந்த மாதிரி கலப்படம் செய்யறதால மருத்துவம் குணம் நிறைந்த விஷயங்கள் வந்து பாதிக்கப்படுது.
இது எப்படியெல்லாம் வந்து கலந்தாங்கன்னா, எடை அதிகமாக இருக்கிறதுக்கும் மூலிகையை வந்து கலந்தாங்க. இப்போ வந்து அதிமதுர வேரோட கற்களை வந்து கலந்தாங்க, கற்களை கலந்து அதோட எடையை வந்து கூட்டினாங்க. அதே சுண்ணாம்பு கற்களை வந்து பெருங்காயத்தோட கலந்தாங்க, அதை கலந்து அந்த எடையை கூட்டுறதுக்கு அதை கலப்படம் செஞ்சாங்க. இந்த மாதிரி பல தரப்பட்ட விஷயங்களில் வந்து மூலிகையை வந்து கலப்படம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. இது வந்து கடுமையான சட்டத்தின் மூலமாக தடுக்கப்பட்டது. இது இப்போ மட்டும் பிரச்சனை கிடையாது, புத்தர் காலத்திலிருந்து இந்த பிரச்சனைகள் வந்து தொன்று தொட்டு வருது. இந்த கலப்படம் அப்பவே வந்து கடுமையான சட்டங்கள் இயற்றப்பட்டது. இந்த மூலிகை கலப்படத்தை ஒழிக்கிறதுக்கு இந்த மாதிரியான ரெக்கார்ட்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ண சொல்கிறாங்க. ஒவ்வொரு மூலிகையோட வெளிப்புற தோற்றம், உள்புற தோற்றம், அதோட சுவை, அதோட தன்மை எப்படி அது வந்து இருக்கு, நிறம் எப்படி இருக்கு, இதெல்லாம் வந்து தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ இருக்கு நவீன முறைப்படி காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப் வந்து யூஸ் பண்ணுறாங்க. யூஸ் பண்ணும்போது அதில் வந்து கலப்படம் இருந்தால் அதில் கண்டுபிடிக்கிறாங்க. அப்புறம் வேதியியல் ஆய்வுக்கு உட்படுத்துகிறாங்க. எடுத்துக்காட்டுக்கு எட்டிக்கு எட்டியில் வந்து ஒரு ஆல்கலாய்டு இருக்கு, அதை வந்து வேதியியல் ஆய்வு பண்ணும்போது அந்த ஆல்கலாய்டு இல்லை அப்படின்னா வந்து அதில் வந்து கலப்படம் பண்ணியிருக்காங்க சொல்லிட்டு நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். இதே மாதிரி தான் ஏற்றுமதிக்கு அதிகமான நம்ம மூலிகை வந்து அதிகமாக ஏற்றுமதி செய்யப்படுது, அதுலேயும் வந்து கலப்படம் செஞ்சு பண்ணதால் அந்த வணிகமே வந்து நிறுத்தப்பட்டிருக்கு. முக்கியமாக எந்த மாதிரியான பிளான்ட் நிறுத்தப்பட்டதுன்னா நாபி, கஞ்சா, அபின் இதெல்லாம் வந்து ஏற்றுமதி செஞ்சாங்க. அதுவே குடசப்பாலை இதிலெல்லாம் வந்து கலப்படம் செஞ்சதால் அவங்க ஃபாரினர்ஸ் வந்து இந்த தரம் வந்து குறைவாக இருக்குது கலப்படம் செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு அதை தடுத்து நிறுத்தினாங்க. ஸோ இந்த கலப்படம் வந்து இல்லாமல் பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. நம்ம வந்து கொஞ்சம் அவேர்னஸோடு இருக்கணும், எப்படி எப்படி எதோட எதோட மிக்ஸ் பண்ணுறாங்க அதை பற்றியான அறிவு வந்து நம்ம கண்டிப்பாக தெரியணும். அதேமே அசல் சரக்கு எப்படி இருக்கும், போலியான சரக்கு எப்படி இருக்கும், அதை கண்டுபிடிக்கிறதுக்கான அறிவை நம்ம வந்து வளர்த்துக்கணும். அப்படியெல்லாம் பண்ணும்போது இந்த மூலிகை கலப்படத்தை நம்மளால் தவிர்க்க முடியும். அப்படி தவிர்க்க முடியும் அந்த பட்சத்தில் தான் நம்ம வந்து மருந்து அதை கொடுக்கும்போது அதோட வீரியம் வந்து குறையாமல் பாதுகாத்துக்கலாம். நன்றி. உங்களின் வாழ்த்தாக எங்களின் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.